भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। அடுத்த கேள்விக்கு போடாங்கய்யா. அடுத்த கேள்வி, ஐயப்பன் கரூர்ல இருந்து ஐயப்பன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இறந்த பின் என்ன நடக்கும், செத்துப்பாக வேண்டிதானே, சொர்க்கம் நரகம் பற்றி இறந்த பின் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சொர்க்கம் நரகம்னு சொல்றாங்களே ஐயா, சொர்க்கம் நரகம் சொல்றானுங்க ஒருத்தர், சொத்து போனோடனே நல்லா செஞ்சிருந்தா சொர்க்கத்துக்கு போவ, கெட்ட செஞ்சிருந்தா நரகத்துக்கு போவ, என்ன செட்டு தூக்கி போட்டு வைப்பாங்க, கருடு புராணத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி. வாழ்ந்த வாழ்க்கையிலேயே சொர்க்கம் நரகம் இருக்கு ஐயா, நம்ம வாழ்ற வாழ்க்கையிலேயே சொர்க்கம் நரகம் இருக்கு. இன்னைக்கு என்னென்ன பீப்புள்ஸ்கிட்ட அந்த காலத்துல கவடத்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கவடத்து இருப்பாங்க, கவடத்துக்கான அர்த்தம் உண்மையா இருக்கான், நடிக்கலேன்னு அர்த்தம், கவடத்து இருப்பான் அவன். ப்ரீ கால்குலேஷன் இருக்காரு, ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னா உங்களை பத்தின ஒரு ப்ரீ கால்குலேஷன் போட்டு மாட்டா, நீங்க நல்ல வரா கெட்ட வரா திருடனா ஏமா அப்படின்னு ஒரு ப்ரீ கால்குலேஷன் போட மாட்டான். யாரு வந்தாலும் வீட்டில், நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க பூட்ட மாட்டான், கதவை பூட்டு போட்டு போட மாட்டான், பூச்சிக்கு பூட்டு போக மாதிரி நாய்க்கு உள்ள போக மாதிரி சும்மா கதை சேர்த்துட்டு அவன் பாட்டு காட்டில் வேலை செய்ய, யாரும் வாங்க ஐயா இங்கிருந்து வந்துருங்கய்யா சாப்பிடுங்க ஐயா, அவன் திருடனா எங்கிருந்து கிளம்பி சாப்பிடுங்க ஐயா, லேட்டை எடுத்து கடிச்சு மழை வர மாதிரி எங்க ஐயா பரிசத்தை தூங்கிட்டு போங்க ஐயா எந்த ஒரு அப்படி கவடத்து, அவன் வீட்டு சோத்த போனவன் வீட்டில் தங்க வைப்பாங்க. அப்போ என்ன இடத்த கவடத்து இருந்தான் அப்படின்னு என்ன, கபடம் சூடம் இல்லாமல் இருந்தாங்க, அவனுக்கு நடிக்க தெரியாத வாழ்க்கையில் இயற்கையாக அப்படியே இருந்தான். வாழ்க்கை சூழலில் அவனோட உணர்வுகள் தானே வந்து அதை வெளிப்படுத்தினான், பசிச்சா சாப்பிட்ற மாதிரி காம வந்த காம, கோபம் வந்ததுன்னா கோபப்பட்டான், கொண்டாடியோட கோபப்பட்டா சண்டை கட்டினான், கொண்டாடி புருஷோட சண்டை கட்டினான், அடுத்த செகண்ட் அந்த காணாமல் போயிடும், சண்டை முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா. அதாவது ஃபாரின் கல்ச்சர் வந்து நம்மளோட குடும்ப வாழ்க்கையை பார்த்து அவங்க எப்படா வாழ்றாங்கன்னு இது பண்ணுறது, எல்லாரும் நடிக்கிறாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறாங்க, எப்பவுமே சிரிச்சுட்டு ஒரு புருஷன் மட்டும் சண்டை கட்டாமே மூப்பம் 50 வருஷம் வளர்ந்துடுறாங்க, அப்போ ஓசனி வாழவே இல்லை அப்படிங்கிறாங்க, நடிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்காத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான், அவங்க மாற்றி மாற்றி நடிக்க உண்மையாக இருக்கிறது இல்லை. பட் நம்ம இந்து கல்ச்சரில் ஒரு நாளைக்கு 500 தடவை சண்டை கட்டிக்கிறாங்க, பாருங்க வந்து இந்து பொழுது நீங்கள் அண்ணன் சண்டை அடிக்கிறான் சாம்பல் சோதியமாக சொம்பத்துக்கு அடிச்சுமா போச்சு போயிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முனைக்கிட்ட அளவுக்கு போக, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்படிலாம் காண முடியுது அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஷன் அவங்களுக்கு தான், இயல்பாக இருக்கிறான் கவனத்து இருக்கிறான், அடுத்தவங்களை பற்றி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் முன்னால் அவன் பண்ணலை, ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் அவன் அவனாலே இருந்தான் அந்த கால சூழல். இப்போ என்னாச்சுன்னா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இல்லாத இருக்கிறதா ஒரு இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் பார்த்துங்க, மேக்கப் பார்த்துங்க, எல்லாமே ஹைட்டு கம்மியாக இருந்தால் ஹீல்ஸ் போட்டு ஹைட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அந்த காலத்தில் யாரும் அப்படி காட்டல, கருப்பாக இருந்தால் வெள்ளையாக இருக்கிறதுக்கு ஃபேரல் வெள்ளி போடுறாங்க, எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் ஃபேரல் வெள்ளி விவரம் பண்ணிக்கலாம், 7 நாளையும் வெள்ளை கலர் இருக்கலாம், 40 வருஷம் ஃபேரல் வெள்ளி போடுறது எவனும் 40 வருஷத்தில் ஆன மாதிரி கிடையாது, 70 வருஷம் போட விளையாக மாட்டான், ஆனால் 7 நாளைக்கு விளையாள 7 நாள் விளையாள டிவியில் போட்டு கேரளா எடுத்துக்கிட்டார். அப்போ இல்லாத இருக்கிறத அவன் காட்ட ஆரம்பிக்கிறான், இப்போ தான் நான் செவப்பாக இருக்கிறேன்னு காட்டான், கழுத்து வலி காய் முன்னெல்லாம் மூஞ்சி போட்டு போட்டால் அந்த கையுக்கு மூணு போடாது, கையுக்கு எங்கேயும் தெரிஞ்சு அப்புறம் சட்டை கழிச்சு பார்த்து அவங்களால கற்பாரு, எங்கேயும் தெரிஞ்சு அழைச்சி பூச்சி போடுறான், ஸ்ப்ரே வச்சு அடிச்சிடறான். அப்போ இல்லாத காட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டான், அப்போ எல்லாமே நடிக்கிறான், அந்த கவடத்து இருந்தாங்க அப்படிங்கிற வார்த்தை போயிடுச்சு. இப்போ பூட்டுக்கு பூட்டு இல்லை, 5 லாக்கர், பட்டன் லாக்கர், சிஸ்டம் லாக்கர் எல்லாம் வைக்கிறான், அலாரம் அந்த காலத்து மாதிரி வீட்டை பூட்டு போடல, எவன் வந்தாலும் அவங்க யார் என்னத்தான் சொல்லும், சொந்தக்காரனே வந்தாலும் அவங்க சோறு போடுறது, அவங்க டைம் வச்சு கிளம்பணும், எவ்வளோ சோறு தண்ணி தர்றது நீ ஆள் கிடையாது, மீதி வந்தால் ஃபோனில் அவன் வாங்க உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இல்லை டிவி பார்த்துட்டு தான் அவனுக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது, ஸோ வாங்க நைட்டு தங்கிட்டு போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு முன்ன முன்ன தெரியாது தெரியல படுக்க வச்சு கவலை நிற்கல. ஸோ என்ன காரணம், நடிக்க ஆரம்பிச்சிட்டான், ஒவ்வொரு மூமெண்ட்டும் நடிக்கிறான், யார் கூட படம் வரணும், மனைவி இருந்தால் மனைவி தகுந்த மாதிரி நடிக்கிறான், அலுவலகம் போனால் உயிரதேயத்தை தகுந்த மாதிரி நடிக்கிறான், கூட வேலை செய்யணும் தகுந்த மாதிரி நடிக்கிறான், ஃபோன் பேசினா காரியானது தகுந்த மாதிரி நடிக்கிறான், இயல்பாகவே இல்லாமல். ஸோ அவன் கோபம் வந்தது கோபத்தை காட்ட முடியல, கோபத்தை அடிக்கிட்டு சிரிக்கிறான், இந்த கோபம் பிரச்சனையாக இருக்கிறவங்க, காமம் வந்தால் காமத்தை காட்ட முடியல அடைக்கிறான் அந்த இடத்துல வேறு பண்ணா இது உனக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ கவனத்து இருந்தாம இயற்கையாக இருந்தால் நடிக்கல, அவனுக்கு வேற மாதிரி இருந்தது, இவன் எல்லாமே நடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நரகம் சொர்க்கம் நரகம்னு மேலே உள்ளது, வாழ்க்கையை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலே இருந்தது சொர்க்கமும் நரகமும், வெளியில் நடிக்கிற உள்ளுக்குள்ள நீ அடக்கப்பட்ட காமமும் அடக்கப்பட்ட கோபமும் அடக்கப்பட்ட பொறாமையும் அடக்கப்பட்ட வெறுப்பும் அடக்கப்பட்ட தாழ்வும் இருந்துச்சு, நான் குழையாக்கேன் நான் அழகா இல்லை
கோழியா இருக்கனால தான் ஹீல்ஸ் போடுறது, அது மனசுல பத்தியது இல்ல. அழகா இல்லாதனால தான் பேனல் வழி போடுறது, அப்ப அது மனசுல ஆழத்துல பத்தியது இல்ல. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை உன்னை எரியாம உன்னோட ஆள் மனதுல பதியுது. ஆள் மனதுல பதியப்பட்ட விஷயங்கள் நடக்க தான் செய்யும், தொடர்ந்து பதியுற. மேற்கொண்டு ஒரு கோட்டிங் போட, ரெண்டு கோட்டிங், மூணு கோட்டிங், அஞ்சு கோட்டிங், பத்து கோட்டி, அது ஃபவுண்டேஷன்ல போய் சினிமா நடிகர் கருப்பா உள்ள வருவான், அஞ்சு வருஷம் பேர் சென்னை இருப்பான். இந்த ராதான்னு ஒரு நடிகை பார்த்தீங்கன்னா, ராதா அம்பிகாலும் அந்த காலத்துல எங்க காலத்துல அவங்களும் பெரிய ஹீரோ. முத படத்துல பார்த்தீங்கன்னா கட்ட கரையே இருப்பாங்க, ராதாலும் கரிச்சட்டியா இருப்பாங்க, இந்த அர்ச்சனா அவங்களையும் ஒரு ஒரு அஞ்சு ரெண்டு வருஷம் கழிச்சு படத்துல வந்து செவ செவன் இருப்பாள், செப்போ அவ்வளவு செவப்பா இருப்பாங்க. இன்னும் கூட கேள்வியும் செவப்பா தான் இருக்காங்க, எப்படி செவப்பான இருந்தது உடனே அந்த அந்த ஸ்ப்ரே பண்ணி பெயிண்ட் டப்பி பட்டி பார்த்து நம்ம பெயிண்ட் அடிச்சாங்க, பெயிண்ட் அடிச்சாங்க, வேறு வெளியே போகிறது. ஸோ உள்ள அடக்கப்பட்டதால் விஷமம் வருது, நரகம் உள்ள நரகத்தில் தான் வளர்ந்துருக்காங்க. மனம் எப்படி இருக்கிறதுனா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கிறோமா, கவலைகள் இதுதான் நரகம் சொர்க்கங்கள்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ போலியான விஜய் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க பாருங்க, எல்லாமே நடிப்பாக இருக்கும். ஒரு படம் கூட ஒன்று வேணும், ஒரு படம் அந்த டிவியில் நடத்துறதை பற்றி வந்துது, என்ன படம் அது, கவன் ஒரு படம் வந்துச்சு இல்லை, அதே மாதிரி இருக்கும். அலுவல் 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 நாள் எல்லாமே நடித்து நடித்து ஏமாத்துறது இருக்கிறமே, அந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. எல்லாமே நடிப்போம், வாழ்க்கையில் அவன் உண்மையாக இருந்தது இல்லை, உண்மையான தெரியாமல் போயிடுச்சு, நடிப்பே வாழ்க்கையாக இருக்கு. ஸோ நரகத்தில் தான் இருக்கணும். ஸோ சொர்க்கம் நரகங்கிறது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் இருக்குது, மனம் சார்ந்த வாழ்க்கையில் இருக்குது. இந்த மனம் வந்து இந்த உடலோடு முடிஞ்சு போகல, வாழ்க்கை செத்ததுக்கப்புறம் இந்த மனம் இருந்து போதும், இந்த உடம்பு அழிஞ்சிச்சு, வயசாகி போச்சு, செத்து போச்சு, ஏதாவது ஆக்சிடென்ட் செத்து போய் ஏதாவது டேமேஜே செத்து போச்சு, வெளியே உசுக்கு வந்துடுது, அப்பயும் மனம் இருக்குது. ஸோ சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உடல் சார்ந்ததல்ல, மனம் சார்ந்தது. உடல் அழிந்தாலும் கூட உயிருடன் மனம் ஒட்டிக்கொண்டே செல்கிறது. அப்போ சொர்க்கம் நரகங்கிறது மனம் சம்மந்தப்பட்டது, மனம் இங்கே இருக்கும் போது இந்த உடலில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் இங்கே கொடுக்குது. செத்து போய் வெளியே போனதுக்கப்புறமும் இந்த மனமாகப்பட்டது தொடர்ந்து உடல் இல்லாமலேயும் தனக்குத்தானே சொர்க்கத்தையும் நரகத்தையும் தேடிக்கொள்ளுது. தான் சார்ந்திருக்கிற விஷயத்தை அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்குது. இந்த உடம்பு சார்ந்து இருக்கும் பொழுது சொர்க்கத்தையும் நரகத்தையும் இந்த உடம்புக்கு கொடுத்து உடம்பு வச்சு அனுபவிச்சது. உடம்பு அழிஞ்சு போனதுக்கப்புறம் உயிரோட ஒட்டி இருக்கும் பொழுதும் இந்த மனமாகப்பட்டது தனக்குத்தானே சொர்க்கத்தையும் நரகத்தையும் தேடிக்கிறது. இங்கே நிம்மதியாலும் அங்கேயுமே நிம்மதியாக இருக்க முடியாது, அதுக்கு நிறைய லேயர் சிஸ்டம் வச்சுருக்கான் இயற்கையின் படைப்பில். ஒரே ஆயுக்தனம் பண்ண ரொம்ப மோசம் பண்ணும், அதுக்கு அந்தந்த மனம் எந்த நிலையில் இருக்குது, எந்த வைப்ரேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி லேயர்ஸ். இப்போ இந்த பூமியில் எல்லாம் ஒன்றா வாழ்றோம் நம்ம, நல்லவன் கெட்டவன் நல்லது நினைக்கிறவன் அயோக்கித்தன் கொள்ள மாதிரி வைப்ரேஷன்லாம் ஒரே பூமியில் ஒன்றா வாழ்ந்துருக்கோம். அவங்க மற்றவங்களாம் நம்ம பெரிய இடைஞ்சிருக்கோம், ஆனால் இருந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி இடங்கள்ல தனித்தனியாக பிரிஞ்சு வாழக்கூடிய வசதி. ஸோ நம்ம நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வாழக்கூடிய அந்த அந்த சமுதாயத்தில் எந்த ஒரு தீயவர்களும் இருக்க மாட்டாங்க. இங்கே அப்படி இல்லை, ஒரு சுற்றி எடுத்தாப்புல உள்ள ஒருத்தருப்பான், பக்கத்து உள்ள ஒருத்தருப்பான், இங்கே ஒருத்தருப்பான், நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், வேலை நல்லா இருப்பான், எடுத்தாப்புல கெட்டவன் இருப்பான், இந்த அளவு ஒருத்தர் புடக்கலையில் இருப்பான், பாதி நல்ல பாதி இருக்கும், எல்லாம் கலந்துருப்பான். ஸோ அங்கே போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த பிரிவு எடுக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செட்டப்பில் உங்கள் மனநிலை இருக்கோ அதே செட்டப்பில் உள்ள இடத்துல தான் வாழ்வீங்க. நீங்கள் நல்லவனாக நல்லவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வாழ்வீங்க, கெட்டவனாக கெட்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வாழ்வீங்க. ஸோ நம்ம வாழ்ந்த இந்த லேயர்லேயே அது பாசிட்டிவ் சோல்ஸும் நெகட்டிவ் சோல்ஸ் இருக்கும். அது இல்லாமல் மிட்ல மிட் வேர்ல்டு ஒன்று இருக்குது, நல்லவர்கள் இருக்க முடியும். அது இல்லாமல் பிளாக் ஹோல்ஸ் இருக்குது, கெட்டவர்கள் இருக்குது, அதில் நிறைய இருக்குது. கெட்டதுலேயும் 14 ஸ்டேஜ் அந்த வைப்ரேஷன் தகுந்த மிக மோசமானவர்கள் இந்த மாதிரி சமூகம், நல்லவர்களையும் அதேமாதிரி 14 ஸ்டேஜ் அந்த அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி. ஸோ சொர்க்கம் நரகங்கிறது மனம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது இங்கே எப்படி நீங்கள் சீப்படுத்தி இறந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து இடத்துல இருப்பீங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம், எல்லா மனம் எல்லா மனநிலையை சார்ந்தவர்களும் ஒன்றா இருக்கும். இறந்ததுக்கப்புறம் நம்முடைய மனம் நிலையை சார்ந்தவர்களோட நம்ம இருக்கோம், அவ்வளோ என்ன பர்சன்டேஜ் இருக்கு அந்த பர்சன்டேஜ் இருக்கும் போடுறது, இதுதான் வித்தியாசம். நன்றிங்க. என்ன புண்ணியம் செய்தேனோ